அண்ணா பல்கலைக்கழக தேர்வு குளறுபடி விவகாரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செயலாளர் பதிவாளர் உடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர் எம்எல்ஏவாக நீடிக்க விரும்பியதால் எம்பி பதவி ராஜினாமா தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜி ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் திருவள்ளூர் எஸ்பி அரவிந்தன் எஸ்பிசிஐடி எஸ்பியாக நியமனம் கொரோனா காரணமாக காங்கிரஸ் தலைவர் தேர்தல் ஒத்திவைப்பு மூத்த தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவு தமிழகத்திற்கு தேவையான ஆக்ஸிஜன் தடுப்பூசி மருந்து வழங்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய நிபுணர் குழு பரிந்துரைகள் அளிக்கும் வரை காத்திருக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழக எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு 3 மணி நேரம் நீடித்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் திட்டம் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக சன் டிவி 30 கோடி ரூபாய் நிதி உதவி ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உயிர்காக்கும் மருந்துகள் வழங்கவும் உறுதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க